Hello friends, EEE department EE3403 Measurements and Instrumentation. இந்த சப்ஜெக்ட் பொறுத்தவரை நீங்கள் எந்த கொஷின்ஸ்லாம் முக்கியமாக படிக்கணும், எதை நீங்கள் வந்து முதல்ல படிக்கணும்ட்டு அதுக்கான இம்பார்ட்டன் கொஷின்ஸ்லாம் கொடுத்துருக்கோம். ஸோ டீட்டெயிலாக பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் யூனிட் 1 பொறுத்தவரை இந்த ஃபஸ்ட்டு 2 கொஷின் ரொம்ப இம்பார்ட்டன். இந்த எரர்ஸ் இன் மெஷர்மெண்ட், இதில் வந்து அந்த டைப்ஸ்லாம் இருக்கும். டைப்ஸ் ஆஃப் எரர் வச்சு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுவாங்க. அதுலேயே வந்து அந்த ஸ்டாட்டிக் எரர், டைனாமிக் எரர், இந்த மாதிரிலாம் நிறைய டைப்ஸ் இருக்கும். ஸோ இதை வந்து தனித்தனியாக இண்டிவிஜுவலாக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுவாங்க. அதே மாதிரி இதை வந்து எப்படி வந்து மினிமைஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஸோ நல்லா பார்த்துங்க. நெக்ஸ்ட் இந்த ஸ்டாட்டிக் அண்ட் டைனாமிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து நல்லா பார்த்துங்க. ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் எடுத்து பார்த்தா தெரியும். இந்த செகண்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா இல்லாத கொஷின் பேப்பர் இல்லை. ஸோ மேக்ஸிமம் கொஷின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் கொஷின் கேட்டிருப்பாங்க. ஸோ அதனால் வித்தவுட் சாய்ஸாக ஃபஸ்ட்டு 2 கொஷின் நல்லா தரவாக படிச்சிருங்க. மேக்ஸிமம் இந்த ஃபஸ்ட்டு 2 கொஷின்லேருந்து ஒரு கொஷின் கண்டிப்பாக கேட்டுருவாங்க. இருந்தாலும் ஒரு சேஃப்டிக்கு என்ன பண்ணுறீங்கன்னா தேர்ட் அண்ட் ஃபோர்த் கொஷின் வந்து ஜஸ்ட்டு பார்த்துங்க. ஈஸியாக தான் இருக்கும், ஜஸ்ட்டு மேலோட்டமாச்சு பார்த்துங்க. ஸோ ஃபஸ்ட்டு யூனிட் 1 படிச்சுட்டு பேர் நெக்ஸ்ட் வந்து யூனிட் 4 பாருங்கள், ஏன்னா ஈஸியாக இருக்கும். இந்த யூனிட் 4 பொறுத்தவரை இந்த டிரான்ஸ்டியூசர் டாபிக் வந்து நீங்கள் தெரவாக படிச்சுட்டாலே போதும், கண்டிப்பாக ஒரு கொஷின் நடந்து பண்ணிடலாம். அதுலேயே முக்கியமாக அந்த ஃபஸ்ட் அந்த டிஜிட்டல் டிரான்ஸ்டியூசர், அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கிங் டைப்ஸ், இந்த மாதிரி என்னெல்லாம் நல்லா படிச்சுங்க. அதுக்கப்புறம் அந்த கிளாசிஃபிகேஷன் டிரான்ஸ்டியூசர், ஸ்மார்ட் சென்சரை வந்து பார்த்துங்க. இந்த கிளாசிஃபிகேஷன் டிரான்ஸ்டியூசர் வந்து எல்லா டைப்ஸும் நல்லா பாருங்கள். நெக்ஸ்ட் யூனிட் 2 பொறுத்தவரை இந்த மூவிங் காயில் அண்ட் மூவிங் அயன் மீட்டர்ஸ், அப்புறம் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் டிரான்ஸ்ஃபார்மர், டைனாமீட்டர் டைப், வாட் மீட்டர், இண்டக்ஷன் டைப். ஸோ இந்த டாபிக்ஸ் ஃபுல்லாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா அது உள்ளே இருக்கிற சப் டாபிக்ஸ் டைப்ஸ் எல்லாத்தையும் நல்லா பார்த்துங்க. இந்த யூனிட் 2 கொஷின்ஸ் பொறுத்தவரை இந்த ஒவ்வொரு டாப்பிக்கில் அதில் இருக்கக்கூடிய அந்த சப் டாபிக் பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கொஷின்ஸ் வந்து கேட்டுருக்காங்க. அதனால் இந்த ஒவ்வொரு டாப்பிக்ஸில் அதில் இருக்கக்கூடிய சப் டாபிக்ஸ் டைப்ஸ் எல்லாத்தையும் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. தனித்தனியாக நல்லா தெளிவாக படிச்சுருங்க. லாஸ்ட்டாக அந்த எனர்ஜி மீட்டர் வந்து அட்லீஸ்ட் அதோட ஒர்க்கிங் பிரின்சிபல் டைப்ஸ், டயக்ராம், அந்த பேசிக் ஒரு இன்ஃபர்மேஷன், பேசிக் ஒரு மேலோட்டம் நல்லா படிச்சுங்க. நெக்ஸ்ட் யூனிட் 3 பொறுத்தவரை இந்த வீஸ்டோன் பிரிட்ஜ், எய்ஸ் பிரிட்ஜ், அதே மாதிரி கெல்வின் டபுள் பிரிட்ஜ், மேக்ஸ்வெல் பிரிட்ஜ், இன்ஸ்ட்ருமெண்டேஷன், ஆம்பிளிஃபயர், இந்த ஃபஸ்ட்டு 2 கொஷினில் கொடுத்துருக்க எல்லா டாப்பிக்ஸும் நல்லா தெளிவாக படிச்சுருங்க. நெக்ஸ்ட்டு 3வது தான் நீங்கள் எந்த மாதிரி படிக்கிறீங்க. 1 இந்த எரர்ஸ் அண்ட் கம்பன்சேஷன் இன் ஏசி பிரிட்ஜ், இந்த கொஷின் நல்லா படிச்சுங்க. அப்படி இல்லைனா இந்த வெயின் பிரிட்ஜ் அண்ட் ஷெரீம் பிரிட்ஜ் கொஷின் வந்து நல்லா படிச்சுங்க. நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக யூனிட் 5 பொறுத்தவரை இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ஸ்டாண்டர்ஸ், டிஎஸ்ஓ, இந்த கொஷின் நல்லா படிச்சுங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த 2வதுலேருந்து ஃபஸ்ட் டிவிஷன் பாருங்கள், அந்த டிஏ கன்வெர்டர்ஸ், அதில் வந்து அந்த டைப்ஸ், கேரஸ்டிக்ஸ், இதெல்லாம் நல்லா படிச்சுங்க. அதே மாதிரி இந்த ஏடி கன்வெர்டர்ஸில் வரக்கூடிய அந்த டைப்ஸும் கேரஸ்டிக்ஸும், கடைசியாக அந்த சாம்பிளிங்கும் டேட்டா லாகர்ஸும் நல்லா பார்த்துங்க. ஓகே, இப்போ 5 யூனிட்டான இம்பார்ட்டன் கொஷின்ஸ் எல்லோரும் நல்லா பார்த்துருப்பீங்க. மெயினாக ஒவ்வொரு கொஷின்ஸ் படிக்கும்போது அதில் இருக்கக்கூடிய டயக்ராம்ஸ் நல்லா ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. ஓகே, எல்லாருக்குமே அதை பேஸ்ட் எக்ஸாம் நல்லா பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் டே பார்க்கலாம். பாய்.